மூன்றாம் வகுப்பு பயிற்சி புத்தகம் அறிவியல் பயிற்சித்தாள் 5. உணவு. 1. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடலில் ஆற்றலை சேமிப்பவையாக செயல்படுவது எது? கொழுப்பு, ஈ. அடுத்தது, மீனா, சாக்லேட், பீட்ஸா மற்றும் ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிட்டதால் அதிக உடல் பருமனோடு காணப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த உணவுப் பொருள் சத்தான உணவுப் பொருள் என்று அவளுக்கு பரிந்துரைப்பார். இவை அனைத்தும் ஈ. 3. அனு என்ற மாணவி தன் இரவு உணவாக சப்பாத்தியையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் சாப்பிட்டார். அதில் பெரும் உணவு சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள். ஆ. அடுத்து, சார்வியா சில உணவுப் பொருட்களை பின்வருமாறு 3 குழுக்களாக வகைப்படுத்தியுள்ளார். அவற்றுள் எந்த உணவுப் பொருளை தவறாக வகைப்படுத்தியுள்ளார் என கண்டறிய. சர்க்கரை. பல்வேறு வயதில் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுப் பொருட்களை வகைப்படுத்துக. குழந்தைகள் பால், தேன், பழங்கள், காய்கறிகள். வளரிளம் பருவத்தினர் காய்கறிகள், பழங்கள், கடல் உணவுகள். வயது முதிர்ந்தோர் நார்ச்சத்து உணவுகள், கேழ்வரகு, திணை, கம்பு. 6. இடம் மாறியுள்ள எழுத்துக்களை சரிசெய்து வார்த்தைகளை கண்டுபிடித்து வார்த்தையை புதிரில் வட்டமிடுக. உணவு, புரதம், ஊட்டச்சத்துகள், ஆரஞ்சு, உடல் நலம். இதை அந்த பாக்ஸில் வட்டம் போட்டுக்கோங்க. பொறுத்துக. உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட், முளைக்கட்டிய தானியங்கள் புரதங்கள், வெண்ணெய் கொழுப்பு, கேரட் விட்டமின்கள். அடுத்தது, படத்தில் உள்ள உணவுப் பொருட்களில் உள்ள உணவு சத்துக்களை குறிப்பிடுக. வாழைப்பழம் தாது உப்புகள், நெல்லிக்காய் உயிர் சத்துக்கள், கோதுமை கார்போஹைட்ரேட், மீன் புரதம். 9. உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை வரைந்து வண்ணமிடுக. இதில் உங்களுக்கு எந்தெந்த காய்கறிகள் தெரியுமோ உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் படங்களை வரைந்து வண்ணமிடலாம். 10. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். 1 நாளுக்கான எண் உணவுன்னு கொடுத்துருக்காங்க. சஞ்சனா சாப்பிட்டது, அதை படித்து பாருங்கள். கேள்வி பாருங்கள். சஞ்சனா சாப்பிட்ட உணவுப் பொருளையும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களையும் பட்டியலிடுக. உணவுப் பொருள் என்ன, ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு எழுதணும். பால் புரதம், முட்டை புரதம், கேழ்வரகு தோசை புரதம், தேங்காய் சட்னி புரதம், கொட்டைகள் கொழுப்பு, பப்பாளி உயிர் சத்து, சாதம் கார்போஹைட்ரேட், பருப்பு சாம்பார் புரதம், திணை பாயாசம் புரதம், சப்பாத்தி கார்போஹைட்ரேட், உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட். அடுத்து, சஞ்சனா ஏதேனும் பாரம்பரிய உணவு சாப்பிட்டாரா? அவை அவை பாரம்பரிய உணவு சாப்பிட்டார் என்னதுன்னா கேழ்வரகு தோசை, திணை பாயாசம். 11. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் உள்ள உணவுப் பொருட்களை அதன் பயன்களுடன் பொருத்துக. பாதுகாப்பு அளிப்பவை, ஆற்றல் அளிப்பவை, வளர்ச்சி அளிப்பவை.